எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல தை அமாவாசை 2023 எப்பொழுது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தை மாதத்தில் வரும் முக்கியமான நாட்களில் ஒன்று தை அமாவாசை. முக்கிய விரத நாளாகவும் முன்னோர் வழிபாட்டிற்கு மிக சிறப்பான நாளாகவும் தை அமாவாசை பார்க்கப்படுது. இந்த நாள்ல காகத்தின் வடிவில் நமது முன்னோர்கள் நமது வீட்டிற்கு வருவதாக நம்பிக்கையும் உண்டு. பக்தனுக்கு அன்னை அபிராமி அமாவாசையை பௌர்ணமியாக்கி திருவிளையாடல் நடத்திய நாள்தான் தை அமாவாசை நாள். எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பதிகமான அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் தை அமாவாசை திருநாள்ல தான். இந்த விழா திருக்கடையூரில் மிகவும் சிறப்பாகவே நடைபெறும். தை அமாவாசை. அமாவாசை திதி என்பது பித்ரு வழிபாட்டிற்கு உரிய நாள்னே சொல்லப்படுது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தால் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதனால் பித்ரு தோஷமும் விலகும் என்பதே ஐதீகமும் கூட. விரத நாட்களில் முக்கியமானதாக சொல்லப்படுவதும் அமாவாசை நாள்தான். வருடத்தில் மூன்று அமாவாசைகள் முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை, அதோடு தை அமாவாசை. வருடம் முழுவதும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தாலே எல்லா நன்மைகளும் கட்டாயம் நம்மை வந்து சேரும். அமாவாசை நாட்களில் விரதம் இருக்காதவங்க முன்னோர்களின் சாபத்திற்கு ஆளாவதாகவும் முன்னோர்களை நினைத்து வழிபடாதவர்களின் வீடுகளில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதில் தடை தாமதம் ஏற்படும் என்றும் சாஸ்திரங்கள் தான் சொல்லுது. காரிய தடை, வீண் செலவுகள், குடும்பம் மற்றும் தொழிலில் வளர்ச்சி இல்லாதது போன்றவை அனைத்துமே பித்திருக்களின் சாபத்தினாலேயே நடப்பதாகவும் சொல்லப்படுது. தை அமாவாசையின் சிறப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை நமது முன்னோர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களின் உள்ளம் மகிழும் விதத்தில் படையல் போட்டு வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாகவும் தை அமாவாசை அவர்களுக்கு விடை கொடுத்து மேல் உலகத்திற்கு நிறைவான மனதுடன் அனுப்பி வைக்கும் நாளாகவும் சொல்லப்படுது. இப்படி செய்யறதுனால நம்முடைய சாபங்கள் மட்டுமில்லாது நம்முடைய முன்னோர்களின் சாபமும் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பதே நம்பிக்கையும் கூட. தை மாதம் சூரிய வழிபாட்டிற்கு உரிய நாளாகவே சொல்லப்படுது. சூரியனை பிதுர்காரகன் என ஜோதிட சாஸ்திரத்தில் அழைப்பாங்க. அதனால சூரியனுக்குரிய தை மாதத்தில் வரும் தை அமாவாசை மிகவும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. இந்த நாளில் கடல், ஆறு, குளம் போன்றவற்றில் புனித நீராடுவது பல மடங்கு புண்ணியத்தை கட்டாயம் பெற்றுத்தரும். இந்த நாளில் சிவன் கோவில்களிலும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் வழிபாடு செய்வது பல புண்ணியங்களையும் கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்கும். தை அமாவாசை 2023 எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம். 2023 ஆண்டில் தை அமாவாசையானது ஜனவரி 21 சனிக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் அமாவாசை திதியானது அதிகாலை 4:25 மணிக்கு துவங்கி ஜனவரி 22 அதிகாலை 3:20 வரை நீடிக்குது. அமாவாசை திதியானது காலையிலேயே ஆரம்பிக்கிறதுனால காலையிலேயே புனித நீராடி பிதுர் காரியங்களை தாராளமாக செய்யலாம். தர்ப்பணம் எப்போது கொடுக்கணும்னு பார்க்கலாம். நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுப்பது சிறந்தது. உச்சி பொழுதிற்குள் பிதுர் காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவிடுவதும் நல்லது. உச்சி பொழுதிற்கு மேல் தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுப்பதால் எந்த பலனும் கிடையாது என்றும் சொல்லப்படுது. இறந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வாழ்க்கையில் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் புண்ணியங்களை தேடித்தருவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.